இட்டு பிடிச்சினால இந்த விட எல்லாம் என்ன ஷோ பார்க்க போற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் எயிட்டோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரஞ்சித்துக்கும் முத்துக்குமரனுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டு இருந்தது. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அர்ணவ் பற்றியும் ரவீந்தர் பற்றியும் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து கம்பேர் பண்ணி வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ நான் உன் மேலே எவ்வளோ ஒரு மதிப்பு வச்சுருந்தேன், ஆனால் நீ அந்த இடத்துக்கு போயிட்டு நீ பேசினதில் உன் மதிப்பே எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அர்ணவை வந்து விமர்சிச்சுட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ணவை வந்து அன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து சைஞ்சை கடிக்கிறான் இந்த மாதிரி ரொம்ப வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து அவனை வந்து கேள்வி கேட்டப்போ அப்போது வந்து எதுவுமே பேசாத அவர் அர்ணவ் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏய் ஜால்ராஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு அர்ணவ் எந்த அர்ணவ் வந்து உண்மைன்னு நினைக்கிறது, இங்கேருந்து அர்ணவ் உண்மையாக அங்கே ஸ்டேஜில் பேசின அர்ணவ் உண்மையாக அப்படிங்கிறது தான். அன்றைக்கி மட்டும் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அர்ணவை ஸ்டாப் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்நேரம் வெளியே அவருக்கு பயங்கரமான ஒரு கெட்ட பேர் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக விமர்சிச்சுட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா இந்த ஒரு விதத்தில் கம்பேர் பண்ணும்போது ரவி சார் வந்து எவ்வளோ மேலே என்கிட்ட இங்கே சொன்னதும் இங்கே உள்ளே என்ன என்கிட்ட ஒரு இன்புட் கொடுத்தாரோ அதே தான் ஸ்டேஜ்லேயும் போய் சொன்னார், இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி வந்து பேசலை. ஸோ அர்ணவ் மேலே நான் அவ்வளோ ஒரு மதிப்பு வச்சுருந்தேன், பட் அங்கே போய் அவர் பேசினதில் அந்த மதிப்பு கீழே இறங்குதில்லை, அதெல்லாம் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரஞ்சித் கிட்டே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல ரவீந்தர் அவர்களை பயங்கரமாக புகழ்ந்ததையும் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இன்னொரு பக்கம் இப்போது நியூஸ் என்ன பார்க்க முடியுது அப்படின்னா அர்ணவ் அவர்கள் வயல்காடாக உள்ளே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்ணா உள்ளே வந்தார் அப்படின்னா உண்மையிலே கண்டென்ட் வைஸ் வந்து பெருசாக பேசப்படும், ஏன்னா அவரும் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கார் போல். ஸோ நான் உள்ளே வந்தால் ஒரு சண்டைக்கோழியாக மாறுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்காரு, ஏன்னா அவர் ஆல்ரெடி ஸ்டேஜில் வந்து அவர் ரியல் ஃபேஸை வந்து காட்டிட்டாரு. ஸோ இப்போது அந்த ஒரு ஃபேஸோட உள்ளே போனார் அப்படின்னா கண்டென்ட் வைஸ் உள்ளே சர்வே ஆகிறதுக்கு நிறைய நாள் இருப்பார் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.